வா ரணி. உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க அண்ணி. ஆபரேஷனுக்கு அப்புறம் உன் மாமனார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. நேத்து நீ ஃபோன் பண்ணதுல இருந்து உன் அண்ணன் முகமே சரியில்லை. ஏன் அண்ணி? எல்லாம் உன் மேல இருக்கிற பாசம்தான். ஃபோன்ல வேற உன் குரல் ஒரு மாதிரியா இருந்ததா? அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு கலங்கி போயிட்டாரு. ஒருவேளை நான் பிரச்சனையில இருக்கேன்னு அண்ணன் புரிஞ்சுக்கிட்டாரோ? அதுக்கப்புறம் நானும் மாமாவும் தான் அங்க ராணிக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தணும். ஏ ராணி, நேத்து திடீர்னு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னியே, ஏதாவது விசேஷமா? என்ன நீ சொல்றீங்க, எனக்கு புரியல. இல்ல, ஏதாவது நாள் தள்ளி போயிருக்கா? உண்டா இருக்கியா? அப்படி எதுவும் இல்ல அண்ணி. நான் எது கேட்டேனா, இந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் எல்லாம் புருஷனுக்கு அடுத்தபடியா பிறந்த வீட்டுல அம்மா கிட்ட சொல்லணும்னு தான் எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க. உனக்கு எல்லாமே உன் அண்ணன் தானே, அதனாலதான் கேட்டேன். இல்ல அண்ணி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் சும்மா சாதாரணமா தான் அண்ணன் கிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணேன். சரி, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். ராணி, இது பாரு மோதிரம். நல்லா இருக்கு அண்ணி. எப்ப வாங்கினீங்க? தினா பிரியா கல்யாணத்துக்காக உங்க அண்ணா அவங்களுக்கு போடுறதுக்காக வாங்கிட்டு வந்தது. அவங்க கல்யாணம் தான் நின்னு போச்சு, அதனால மாமா தான் எங்க ரெண்டு பேரையும் போட்டுக்க வச்சாரு. எல்லாரும் நிச்சயதார்த்தத்துக்கு தான் மோதிரம் மாத்திப்பாங்க, ஆனா நானும் உங்க அண்ணனும் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் மோதிரம் மாத்திக்கிட்டோம். இன்னொரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் இருவர. பாத்தியா எவ்வளவு பணம்னு? ஏதன் இவ்வளவு பணம்? உங்க அண்ணன் ஒரு வாரத்துல சம்பாதிச்ச லாபம் இது, 3 லட்சம் ரூபாய். இவ்ளோ பணத்தை மொத்தமா எங்க வீட்ல கூட நான் பார்த்தது இல்ல. இப்பதான் எங்க வாழ்க்கையில சந்தோஷமான காலம் ஆரம்பிச்சிருக்கு. பொதுவா நாம நல்லா இருக்கும்னு சொன்னா யார் சந்தோஷப்படுவாங்களோ அவங்க கிட்ட சொல்லி சந்தோஷப்படணும்னு மனசுக்கு தோணும். ஏன்னா உன் அண்ணன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவனி. இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னா நீ சந்தோஷப்படுவனதா? இதெல்லாம் உன்கிட்ட சொல்றேன் ராணி. மத்தபடி நான் ஏதோ தம்பட்டம் அடிக்கிறேன்னு நினைச்சுக்காத. என்ன அண்ணி, நான் போய் உங்களை அப்படி நினைப்பேனா? சரி ராணி, உனக்கு பிடிச்சத நான் இன்னைக்கு சமைக்க போறேன். அண்ணி வேண்டாம் அண்ணி. பேசாமரு, சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்ல அண்ணி, நான் அண்ணன போய் பாக்கணும். உன் அண்ணன் மதியம் வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்காரு, அப்ப பாத்துக்கோ. ஏன், நான் சீக்கிரமா சமைச்சிடுறேன். கடவுளே, நல்ல நேரத்துலதான் நான் வந்திருக்கேன். எனக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் தேவைன்னா அண்ணனுக்கு கடவுள் 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு போல. அண்ணா வந்ததும் கேட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போய் புகுந்த வீட்டுல கொடுத்து என்னோட கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாத்திக்கணும். நிறுத்துங்க நிறுத்துங்க. இதை ஃபாலோ பண்ணுமா? ஓகே டாக்டர். ஆ, போயிட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். வணக்கம். வாமா உட்காரு. சொல்லுமா. என் பேர் பிரியா. எனக்கு பிரசவம் இங்கே தான் நடந்தது, அதை நீங்க தான் பாத்தீங்க. ஓ அப்படியா, என்ன சொல்லுங்க. நானும் எங்க அக்கா அர்ச்சனாவும் ஒரே சமயத்துல பிரசவத்துக்காக எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தோம். அம்மா சிவகாமி, அப்பா பேரு சிவராமன், அக்காவோட வீட்டுக்கார பேரு செல்வம். ஆக்சுவலி என் பிரசவத்தப்போ என் குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. தீனா கூட இந்த ஹாஸ்பிட்டல் மேல கேஸ் போடுவேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க இப்ப என்ன பிரச்சனை? என் குழந்தை சாகல, இன்னும் உயிரோடு தான் இருக்குன்னு என் உள் மனசு சொல்லிட்டு இருக்கு. அதை உறுதிப்படுத்துற மாதிரி எங்க வீட்டுக்கு வந்த ஒருத்தர் குழந்தை உயிரோடு தான் இருக்குன்னு ஜோசியை சொன்னாரு. அதனால அன்னைக்கு பிரசவத்துல
ஹாஸ்பிடல்ல ஏதாவது தப்பு நடந்து குழந்தை மாறி இருக்குமோன்னு. ஸ்டாப் இட். என்ன பேசுற நீ? நீ பேசுறத பார்த்தா ஏதோ பணத்துக்காக நாங்க ஹாஸ்பிடல்ல குழந்தை மாத்திரை வேலைய பண்ற மாதிரி இல்ல இருக்கு. கோவப்படாதீங்க டாக்டர். நான் அந்த மீனிங்ல சொல்லல. ஒருவேளை உங்க knowledge-க்கு வராம கூட அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம். அப்படி இல்லனா ஏதாவது ஒரு நியாயமான காரணத்துக்காக அந்த உண்மையை என்கிட்ட நீங்க மறைச்சிருக்கலாம். ஒரு தாயோட தவிப்பை நீங்க புரிஞ்சுக்கணும். நிச்சயமா என் குழந்தை எங்கேயோ உயிரோடு இருக்குன்னு என் உள் மனசு சொல்லுது டாக்டர். இங்கதா இங்கதா. கொஞ்சம் வார்மன் எடுத்து பா வந்துடுறேன். என் குழந்தை எங்கேயோ உயிரோடு இருக்கு. ஆனா அதை பெத்த தாயால பார்க்க முடியலேங்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். தயவு செஞ்சு என்னோட வேதனையை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக உதவி பண்ணுங்க. ஏதாவது ஒரு விவரம் சொல்லுங்க. என் குழந்தை இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நான் கெஞ்ச கூத்தாடி என் குழந்தைய வாங்கிட்டு வந்துருவேன். அந்த குழந்தை தான் என் எதிர்காலன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ அது இறந்துருச்சுன்னு நீங்க எல்லாரும் சொன்னீங்க. அந்த கஷ்டத்துல இருந்து நான் மீண்டு வர்றதுக்குள்ள அந்த குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு என் உள் மனசு சொல்லுது. அந்த ஜோசியக்காரர் சொன்னாரு. குழந்தைய பத்தின உண்மையை சொல்லிடுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். அந்த குழந்தை தான் என்னோட வாழ்க்கை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க டாக்டர். நடந்த உண்மை என்னன்னு சொல்லுங்க டாக்டர். நான் எப்படியாவது என் குழந்தைய பார்க்கணும். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் டாக்டர். பிரியா, நீ உன் குழந்தைய நினைச்சு தவிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல எதுவுமே நடக்கல. உன் குழந்தை இறந்து போச்சுன்றதுதான் உண்மை. இத புரிஞ்சுக்கிட்டு உன் மனசையும் மாத்திக்கிட்டு உன் எதிர்காலத்தை பாத்துக்கம்மா. ப்ளீஸ் டாக்டர், உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்னோட தவிப்ப புரிஞ்சுக்குங்க. ஊருக்கெல்லாம் பிரசவம் பாக்குறீங்க. ஆனா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகியும் இன்னும் குழந்தை இல்லங்கிற வார்த்தை எனக்கு புரியுது. பெத்த குழந்தை எங்கேயோ உயிரோட இருக்கு. ஆனா அது எங்க இருக்குங்கிற உண்மை தெரியாம நான் தவிக்கிற தவிப்ப புரிஞ்சுக்குங்க டாக்டர். பிரசவங்கிறது மறுஜென்மம்னு சொல்லுவாங்க. அந்த மறுஜென்மத்தை கொடுத்த கடவுளா நான் உங்களை கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என் குழந்தை எங்க இருக்குங்கிற உண்மையை சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். ஐயோ பிரியா, நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இல்ல டாக்டர், நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. எங்க அம்மா அப்பாவோ இதே சமாதானத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நிச்சயமா என் குழந்தை இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கு. சரி டாக்டர், உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். இந்த டாக்டர் தொழில நீங்க எவ்வளவு புனிதமா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட இருக்கிற ஸ்டெதாஸ்கோப் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, என் குழந்தை உயிரோட இல்ல இறந்துருச்சுன்னு. அதுக்கப்புறமா நான் நம்புறேன். சத்தியமணி சொல்லுங்க டாக்டர், நான் நம்புறேன். ஹலோ, வணக்கம் டாக்டர்மா. உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்காளே பிரியா, அவ அம்மா சிவகாமி பேசுறேன். சொல்லுங்க. தயவு செஞ்சு அவகிட்ட குழந்தைய பத்தின உண்மையை சொல்லிடாதீங்க. என் ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் குழந்தைய மாத்த உங்களை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சேன். இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமை நம்மளுக்கு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. அவகிட்ட குழந்தை மாத்தின விஷயத்த சொல்லிட வேண்டாம். பிரியாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம். இந்த நேரத்துல அவ குழந்தை உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நினைச்சு பார்க்க பயமா இருக்கு. தயவு செஞ்சு அவகிட்ட உண்மையை சொல்லிடாதீங்க. என் பொண்ணு அர்ச்சனா அந்த குழந்தை மேல உயிரே வச்சிருக்கா. அந்த குழந்தை அவளது இல்லைன்னு தெரிய வந்தா அவளோட நிலைமையும் மோசமா போயிடும். உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு குழந்தைய மாத்தின விஷயத்த பிரியா கிட்ட சொல்லிடாதீங்க. அவகிட்ட சமாதானமா பேசி அவளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்கம்மா. சரிங்க, நான் பாத்துக்கிறேன்.
சொல்லுங்க டாக்டர், உங்க தோழி மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, என் குழந்தை உயிரோட இருக்கா இல்ல இறந்துடுச்சா? டாக்டர், எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு. இதோ வரேன். இல்லங்க டாக்டர், என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. நான் சொல்றது தான் உண்மை. நீயும் குழம்பு என்னையும் குழப்பாத. இப்போ என் பேஷண்ட் தான் எனக்கு முக்கியம். டாக்டர், சமையல் ரெடி ஆயிடுச்சு, வா சாப்பிடலாம். அண்ணன் வரட்டான், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ராணி, எப்படிமா இருக்க, எப்ப வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுனா. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு கட் பண்றேன், பார்த்தா இவ வாசல்ல வந்து நிக்கிறா. என்ன ராணி இது? நான் உன்ன பார்க்கலாம்னு ஓ வீட்டுக்கு போனா நீ என்ன பார்க்கலாம் இங்க வந்திருக்க? ஆனா உன் அண்ணி நீ கோயில் போயிருக்கேன்னு சொன்னாங்க. அது வந்து உங்களை பார்க்க வரதுக்காக கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்தேன். போய் சொன்னியா? எதுக்கு அப்படி போய் சொல்லணும்? சரி விடுங்க, நானும் அப்பவே கேட்டுட்டேன். நீங்க போனப்பா வந்திருந்தா உங்களை மட்டும் தான் பாத்திருப்பா. இப்ப என்னையும் சேர்த்து பாத்துட்டால. ராணி, புகுந்த வீட்டுல போய் சொல்லிட்டு பிறந்த வீட்டுக்கு வர்றது ரொம்ப தப்பு. நாளைக்கு அதுவே பல பிரச்சனைகளுக்கு காரணமாயிடும். நீ என்னல இருந்து இப்படி போய் சொல்ல கத்துக்கிட்ட? ஏங்க அதையே பேசிக்கிட்டு? விடுங்க, அவளுக்கு நம்மளை பார்க்கணும்னு தோணி இருக்கு, வந்துட்டா. சரி, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்க கை கால் கழுவிட்டு வாங்க. சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ராணி, புகுந்த வீட்டுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லா தானே இருக்க? அதெல்லாம் எதுவும் இல்லனா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சாப்பிடு. அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி பிறந்த வீட்டுக்கு வரணும்னா புகுந்த வீட்டுல போய் சொல்லிட்டு எல்லாம் வரக்கூடாது, புரிஞ்சுதா? சரிங்கண்ணா. சரி விடுங்க, உங்களை பாக்கணுங்கிற ஆசையில போய் சொல்லிட்டு வந்துட்டா. சும்மா அதையே பேசிட்டு இருக்கீங்க, பேசாம சாப்பிடுங்க. அப்படி கூடாது ரச்சனா, இவ ஒரு தப்பு செஞ்சானா நம்ம தானே சொல்லணும். நாளைக்கு அதுவே பல பிரச்சனைகளுக்கு காரணமாயிடும்ல, நம்ம தான் புத்திமதி சொல்லணும். ஆமா, நீங்க புத்திமதி சொல்றதெல்லாம் போதும், பேசாம சாப்பிடுங்க. ராணி, நீ தான் உன் அண்ணனுக்கு புத்தி சொல்லணும். என்ன அண்ணி, என்ன போய் அண்ணனுக்கு புத்திமதி சொல்ல சொல்றீங்க? ஆமா ராணி, நீ தான் சொல்லி ஆகணும். காசு பணம் வந்ததுமே உங்க அண்ணனுக்கு புத்தியே மாறி போச்சு. என்ன அண்ணி சொல்றீங்க? பின்ன என்ன ராணி, 3 லட்சம் ரூபாய் கைக்கு வந்ததுமே மூணு பேர் சாப்பாட்டுக்கு ஒரு வேளைக்கு 1300 ரூபாய் செலவு பண்ணாரு. அர்ச்சனா, என்ன நீ இப்ப எதுக்கு போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கனோ? ஆமா, கண்டிப்பா ராணி தெரிஞ்சுக்கணும்ல. நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியல, உங்க தங்கச்சி சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஏறும்ல. என்னன்னா, மூணு பேர் ஒரு வேளை சாப்பிடுறதுக்கு 1300 ரூபாவா? அது ஒண்ணு இல்லம்மா, நம்மளும் தினமும் வீட்டுல தான் சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம். மிஞ்சி போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டா அது ஏதாவது ஒரு சாதாரண ஹோட்டலா தான் இருக்கும். என்னைக்கு நம்மளாம் போய் ஒரு பெரிய ஹோட்டல்ல சாப்பிடுறது? அதான் நேத்து சாப்பிடலாமேன்னு ஒரு பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணேன், அதுக்கு போய். அது மட்டும் இல்ல ராணி, நகை வாங்கலான்னு இருந்தாராம். இந்த வீட்டை மாத்திட்டு வேற பெரிய வீட்டுக்கு போலான்னு திட்டம் எல்லாம் வேற போடுறாரு. நம்ம கிட்ட பணம் வந்தா சும்மா வருது, பின்னாடியே செலவையும் சேர்த்துக்கிட்டே வருது. கரெக்ட் தான் அண்ணி, நான் கூட இப்ப 3 லட்சம் ரூபாய் பண தேவைக்காக தான் வந்திருக்கேன். சரியான நேரம் இதான், இப்பவே ஆரம்பிச்சிடலாம். கையில இருக்கிற 3 லட்சம் ரூபாய மிச்சம் வைக்கிற நிலைமையிலயா இருக்கு? நந்தினிக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், 1 லட்சம் ரூபாய் தொழில போடணும். இதெல்லாம் யோசிக்காம குப்பனுக்கும் ரங்கனுக்கும் 5000 ரூபாய் பணத்தை அட்வான்ஸா குடுக்கறேன்னு சொல்றாரு. நீயே சொல்லு ராணி, தனக்கு மிஞ்சினதுக்கு அப்புறம் தானே தானம் தர்மம் இல்ல? ஆத்துல போட்டாலும் அளந்துதான் போடணும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? காலையில உன்னை பாக்குறேன்னு கிளம்பினப்போ என்கிட்ட 500 ரூபாய் செலவுக்கு பணத்தை கேட்டாரு. நானும் 500 ரூபாவை கொடுத்து பார்த்து சிக்கனமா செலவு பண்ணுங்கன்னு சொல்லிதான் கொடுத்தேன். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத ராணி, எதுலயும் அளவா நிதானமா இருந்தா தானே வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். இப்ப சொல்லு, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஆஹா, அண்ணி மூட பார்த்தா இப்போதைக்கு பணம் கேட்காம இருக்கிறது தான் நல்லது போல இருக்கே. என்ன ராணி யோசிக்கிற,
அந்த நந்தினிக்கு எதுக்காக 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும்னா உங்க அண்ணன் ஷெட் தர்க்கிறதுக்காக அந்த படுபவி தினாதான் 8 9 லட்சம் ரெடி பண்ணி கொடுத்தான் தினா கல்யாணம் நின்னு போனதும் அவன் கேக்குறதுக்கு முன்னாடியே அந்த பணத்தை வட்டியோட 10 லட்சம் ரூபாயா திருப்பி கொடுக்கிறதுக்கு நந்தினி தான் உங்க அண்ணன் கேட்காமலயே அரை மணி நேரத்துல பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த கடன் அடைக்கணும்ல அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் ராணி இனிமே இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் முழுக்க முழுக்க நான் தான் பார்க்க போறேன் இவர் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தா போதும் இவர் மாடா உழைச்சு சம்பாதிக்கிறாரே தவிர அத பாதுகாக்க தெரியல இப்போ இந்த பணத்திலேயே நந்தினிக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கணும் மீதி இருக்கிற 1 லட்சம் ரூபாயில காருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும் நாளைக்கு எனக்கே ஏதாவது ஆபத்து வந்துச்சுனா கூட 10 ரூபாய் இதிலிருந்து எடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்க நீ என்ன சொல்ற நான் சொல்றது கரெக்ட் தானே என்ன ராணி எதுமே பேச மாட்டேங்கற நீயும் அண்ணனுக்கு சப்போர்ட்டா பேச போறியா நான் சொல்றது கரெக்ட் தானே கரெக்ட் தான் அண்ணி அண்ணி சொல்றது சரிதானே அவங்க சொல்றத கேளுங்கனா சரிம்மா நீ முதல்ல சாப்பிடு நீ கொன்னார பேசாம இருக்கியா அவள சாப்பிடு விடு அவளுக்கு என்ன வேணும்ங்கறத பாத்து போடு இன்னைக்கு கொஞ்சம் சாம்பார் ஊத்துட்டுமா வேண்டாம் அண்ணி